श्रियं क्रियात् समे निघ्नन् सम्भवोदम्ब जृम्भणम् सम्मुखी नायते यस्य सत्पद सम्मुखे अखिले ओम ह्रां ह्रीं ह्रूं ह्रौं ह्रः अस्यावस श्री संभवती तंत्राय नमो नमः। அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சம்பவ தீர்த்தங்கிறதோட புராணத்தை படிக்கலாம். இது ஆரம்பிக்கும் போதே ஒரு ஸ்லோகத்தோடு ஆரம்பிச்சிருக்காங்க, அது முதல்ல படிக்கிறேன். நாளம் யஸ்யா அவகாக சிதி பிருத்தி உபதேச உபதே ருச்சித்ர ருச்சித்ரதா கர்ணிகாச்ச பாசத்ரோதோ வனானி பிரதினவ விலசத் கேசரான் யா குலானிகி ஆஷாக பத்ராணி சித்ரா புவனவ நருகம் ஜீவபிரம்கைஹி பாஸ்யம் துப்பியம் சம்போதயித்ரே வசனமயக்கரைஹி சியான் நம சம்பவாய. அப்படின்னா இதுக்கு ஒரு பொருளை பார்த்துடலாம். இந்த புக்கிலேயே பின்னாடி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஸ்லோகம் கொடுத்துருந்தா அதுக்கு பத அர்த்தம் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துருவோம். யஸ்ய யாதற்கு சிதி பிருந்த சிதி பிருத திவத்தேக சிதி பிருத திவத்தேக அப்படின்னா மேருமலையோட மேல்மலையோட அப்படின்னு அர்த்தம். அவகாக பூமிக்குள்ளே இருக்கிற அடிபாகம், நாளம் நாளமாகவும், உச்சரதாச்ச பூமிக்கு மேலே காணப்படுற பாகம், கர்ணிக்காக இந்த கொட்டை இருக்கும்ல அள்ளி மலரில் தாமரை மலரில் நடுவில் அதுக்கு பேர் கர்ணிக்கா, அது மாதிரியும் பாஸ்வத்ரோதோ வனானி பிரகாசமான ஆற்றங்கரைகளில் இருக்கும் வனங்கள், ஆக்குலானி வியாபித்திருக்கின்ற, பிரதி நவ விலசத் கேசராணி நவம் நவமாக பிரகாசிக்கின்ற கேசரங்களாகவும், ஆஷாக திசைகள், பத்ராணி இதழ்களாகவும், தத் அந்த ஜீவ பிருங்கைஹி உபாஸ்யம் ஜீவன்களாகிய வண்டுகளால் அனுபவிக்கப்படுகின்ற, சித்ரா புவனவ நருகம் சித்ரா பூமியோடு சேர்ந்திருக்கின்ற பூலோகம் என்னும் கமலத்தை, வச்சனமய கரைகி சொற்களாகிய கைகளால், துப்பியம் உங்களுக்கு சம்போதயித்ரே அறிவிக்கின்றவனாகிய சம்பவாய சம்பவ சுவாமிக்கு நமக நமஸ்காரம் சாத் இருக்கட்டும். அதாவது யா மேல்மலையோட பூமிக்கு அடியில் இருக்கிற பாகம் நாளம் மாதிரி, நாளம்னா எப்படி வேர் மாதிரி, பூமிக்கு மேலே இருக்கிற பாகம் கொட்டை அள்ளி மலை இருக்கும் கொட்டை மாதிரி, ஆத்தங்கரையில் இருக்கிற வனங்கள்லாம் அந்த கேசரங்கள் மகரந்தங்கள் மாதிரி, அந்த மகரந்தங்கள் மாதிரியும், அங்கே திசைகள்லாம் இதழ்களாகும் அதுக்கப்புறம் இந்த ஜீவன்களாகிய வண்டுகளால் அனுபவிக்கப்படுகின்ற, இதை பூ மாதிரி வர்ணிச்சின்னு வராங்க, அந்த சித்ரா பூமியோடு சேர்ந்திருக்கின்ற பூலோகம் என்னும் கமலத்தை,
அதாவது சித்ரா பூமியோடு சேர்ந்திருக்கிற பூலோகம் என்ற கமலம். இந்த பூலோகம் எப்படி இருக்குது, மேல்மலையோட பூமிக்கு அடியில் இருக்கிற பாகம் தண்டு மாதிரியும், பூமிக்கு மேலே இருக்கிறது கொட்டை மாதிரியும், அந்த வனங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் அதனோட கேசரங்கள் மாதிரியும், அந்த திசைகள்லாம் இதழ்கள் மாதிரியும் இருக்குதாம்மா அந்த பூமி. அது எப்படின்னா ஜீவன்கள் ஆகிய வண்டுகளால் அனுபவிக்கப்படுகின்ற பூமி. சித்ரா பூமியோடு சேர்ந்திருக்கிற பூலோகம் என்னும் கமலத்தை சொற்களாகிய கைகளால், அந்த கையால் எடுத்து நம்மளுக்கு கொடுக்கறதுன்றது சொற்களாகிய கைகளால் நம்மளுக்கு அறிவிக்கின்றவராகிய சம்பவ சுவாமிக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. இந்த ஸ்லோகத்தை இன்னொரு தடவை படிச்சிடலாமா? நாளம் எஸ்யா அவகாக சிதி ப்ருததி உபதே ருச்சித்ரதா கர்ணிகாச்ச பாஸ்வத்ரோதோ வனானி பிரதினவ விலசத் கேசதான்யா குலானிகி ஆஷாக பத்ராணி சித்ராபுவனவரு நருகம் ஜீவபிரும்கைகி பாஸ்யம் துப்பியம் சம்போதயித்ரே வசனமய கரைகி சியான்நம சம்பவாய. இந்த மாதிரி இந்த சம்பவ தீர்த்தங்களோட புராணம் ஆரம்பிக்குது. சம்பவ ஜினபதி புராணம் அபிவர்ணியத்தே இப்போ வர்ணிக்கப்படுகிறது. ஜம்பூத்வீப பூர்வ விதேக சீதா நதி வட தடத்து கச்ச விஷய க்ஷேம புராதிபதி விமல வாகனன் என்பான். அவன் சம்சார விரக்தனாகி விமல கீர்த்தி என்னும் புத்திரனுக்கு ராஜ்யபதம் கொடுத்து ஸ்வயம் பிரம்ம ஜினபதி சமீபத்தை தீட்சித்து விசுத்திய சமயக் தர்ஷன ஷோடசபாவனா நிபத்த தீர்த்தங்கர நாம மகா புண்ணிய கர்மத்தனாகி சந்நியாச விதியால் சரீர பரித்தியாகம் செய்து மகேஷ்டிமகிரைவேயகத்து சுதர்சன விமானத்து அகமிந்திர தேவனாயினன் அப்படி சின்னதாக விவரிச்சிடுறாரு. இவர் உத்தர புராணத்தில் இந்த விவரணெல்லாம் ஆதி புராணத்தில் ரொம்ப பெருசாக வர்ணனையோடு இருக்கிறதெல்லாம் ஒரு பேராவில் கொடுத்துட்றாரு. ஜம்பூத்வீபத்தில் பூர்வ விதேகத்தில் சீதா நதியோட வடக்கு தடத்தில் வடக்கு கரையில் கச்ச விஷயன்ற நாட்டில் ஹேம புராதிபதி பேர் விமல வாகனன், அவருக்கு சம்சார விரக்தி வந்துட்டதால் தன்னோட விமல கீர்த்தின்ற புதல்வனுக்கு ராஜ்ய பதத்தை கொடுத்துட்டு அவர் ஸ்வயம் தானே பிரம்ம ஜனபதி சமீபத்தில் போயிட்டு தீட்சை வாங்கிட்டு விசுத்த சமயக் தர்ஷன ஷோடச பாவன் தூய்மையான சமயக் தர்ஷனம் அந்த மும்மணியை அடைஞ்சு ஷோடச பாவனை இதுவால் அது நிபத்தமாகிற தீர்த்தங்கிற நாம மகா புண்ணிய கர்மத்தை பந்தமாக்கி சந்நியாச விதியால் சரீர பரித்தியாகம் செய்து ஹேஷ்டி மகேஷ்டி கிரைவேயகத்தில் சுதர்சன விமானத்தில் அகமந்திர தேவனாக பார்க்கிறாரு. அத ஜம்பூத்வீப பரதக்ஷேத்திர ஸ்வாவஸ்தி நகராதிபதி இக்ஷுவாகு வம்ச காஷ்யப கோத்திரத்து ராஜா திருடராஜன் என்பான். சுஷேனை என்பாள் மகாதேவி கிரைவேயகத்து எழுந்தருளி இருந்த பகவான் 23 கடற்காலம் அமர சுகம் அனுபவித்து சொர்க்காவதரண கல்யாண ஷோடச ஸ்வப்னவதன பிரவேசி கஜதர்ஷன புரஸ்தரமாக ஸ்வர்காவதரணம் செய்தள்ளி பால்குண மாச பூர்வபக்ஷ அஷ்டமி பட்சத்து மிருகசிரோ நட்சத்திரத்து பிரபாத சமயத்து சுஷேனா மகாதேவி கர்ப்பவாச அடைந்தள்ளி நவமாச அவசானத்து கிருத்திகா மாச பௌர்ணமி மாசியின் கண் மிருகசிரோ நட்சத்திரத்து சௌமிய யோகத்து திரிஞானதரனாகிய பகவான் கர்ப்பா அவதரணம் செய்தள்ளினன். இந்த
அகமேந்திரனா போய் பிறந்த பிறகு அடுத்து அந்த பிறவியை முடிச்சுட்டு ஜம்பூ தீபத்தில் பரதக்ஷேத்திரத்தில் சுவாவஸ்தி நகர அதிபதி இக்ஷ்வாகு வம்சத்தில் காஷ்யப்ப கோத்திரத்தில் ராஜா திருடராஜன்றாரு இருக்கிறாரு. அவரோட மனைவி சுஷேனை இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த கிரைவேகத்தில் எழுந்தலிருந்து அகமேந்திர தேவன் வர 23 கடற்காலம் அங்கே அமர சுகம் அனுபவிச்சுட்டு சொர்க்கத்திலிருந்து அவதரணமாகி சோடசப்ன ஸ்வப்ன வதன பிரவேசி, அதாவது மகாராணிக்கு இந்த 16 கனவுகள் வருது இல்லையா, அது அந்த 16 கனவுகள் வதன பிரவேசி கஜ தர்சனம், அவங்க வாய்க்குள்ள இந்த யானை நுழையிற மாதிரி அந்த கஜ தர்சனம், இந்த மாதிரி முதலாகிய எல்லாம் சேர்ந்து சொர்க்க அவதரணம் செய்தர்லி இதெல்லாம் வந்த பிறகு சொர்க்க அவதரணமாக சொர்க்கத்திலேருந்து அவதரணம் பண்ணி பால்குண மாதம் இந்த பங்குனி மாதத்தில் பூர்வ பட்சத்தில் அஷ்டமி பக்க பட்சத்து மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிரபாத சமயத்து காலை சமயத்தில் பிரபாத்தன்னு காலையில் காலை சமயத்தில் சுஷேனா மகாதேவியோட கர்ப்பத்தில் வந்து அடையிறாரு. வந்து அடைஞ்சு நவ மாதம் அவசானத்து 9 நல்லா முடிஞ்ச பிறகு கிருத்திகா மாதம் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி மாதத்தில் அதே மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சௌமிய யோகத்தில் நல்ல யோகத்தில் திரியானதர்களாகிய 3 ஞானம் பிறக்கும்போதே 3 ஞானத்தோட, அதாவது மதி ஸ்ருதி அவதி, இந்த 3 ஞானத்தோட பகவான் கர்ப்ப அவதாரணம் செய்த அருளினாராம். அப்புறம் அருளுதலும் அதுபோதே சதுர்வித தேவ தேவேந்திரர்கள் வந்து மந்திராபிஷேக கல்யாணந்திரம் சம்பவன் என்று ஸ்ரீநாமம் செய்து விடை கொண்டு போயினர். அப்படி பிறந்த உடனே அந்த நேரத்தில் சதுர்வித தேவ தேவேந்திரம் சதுர்வித நிகாயம் தேவ நிகாயங்களோட வந்து மந்திராபிஷேக கல்யாணம், அதாவது அபிஷேகம் ஜென்ம கல்யாணத்தை நடத்திட்டு சம்பவன் அப்படின்னு நாமம் ஸ்ரீநாமம் அவருக்கு வச்சுட்டு போயிடுறாங்க, விடை கொண்டு போயிடுறாங்க. அதித்த பட்டார்கர் தீர்த்த சந்தான காலம் 30,000 கோடி சாகரோப்பமாகும். அதனந்தரத்து அந்தர்பூத்த பரமாயுஷ்யத்தனாகி அவதரித்தருளிய சம்பவ பட்டாரகனது ஸ்வர்ண வர்ணத்ததாகிய திவ்ய தேக உச்சேதம் 400 வில்லளவாகும். இவனுடைய பரமாயுஷ்யம் 60,000 பூர்வமாகும். பகவான் பரமாயுஷ்ய சதுர்பாகம் குமார காலம் அதீத்தமாகிவிடத்து பிராப்த ராஜாபிஷேகத்தனாகி 44,000 பூர்வங்களும் 4 பூர்வாங்கங்களும் ஆகிய ராஜ கால அவசானத்து மேக விநாசன தர்சனத்தால் சம்சார விரக்த சித்தனாகி ராஜ்யத்தனை தன் புத்திரன் மிசை வைத்து லௌகாந்திக தேவ போதித்தனாகி சுரபதி சகித்த பரிநிஷ்கிரமண கல்யாணானந்தரம் சித்தார்த்தம் என்னும் செவிகை மிசை எழுந்தள்ளி சகேதுக வனத்து சகசிர நரபதிகளோடு கூட ஷஷ்டோபவாச சகித்தனாகி மார்கசீர மாசத்து பௌர்ணமாசியின் மிருகசிரோ நட்சத்திரத்து ஜினதீட்சேனை பிராபித்தருளி மனப்பரியய ஞானதாரியுமாகி சுவாவஸ்தி நகரியிலே சரியா மார்க்கம் எழுந்தருளி சுரேந்திரதத்த நரபதி கிருகத்து பஞ்சாச்சரியகரமாகிய பாரணை பண்ணியர்லினன். அப்படியே எல்லாத்தையும் ஒரே பேராவில் ஒரே சென்டென்ஸில் சொல்லிடுறாங்க. இதில் நடுவில் நிறுத்தினா சரியாக வராதுன்னு தான் மொத்தம் நீட்டாக படிச்சுட்டேன், இப்போ சொல்கிறேன். அஜித பட்டார்கள் தீர்த்த சந்தான காலம் 30,000 கோடி சாகரோப்பம். இந்த தீர்த்த சந்தான காலத்தில் வந்து சம்பவ தீர்த்தத்தோட ஆயுள் பரியந்தம் அஜித பட்டார்களோட தீர்த்த சந்தான காலத்தில் வரும். அதுக்கப்புறம் இவர் மோட்சம் அடைஞ்ச பிறகு சம்பவ தீர்த்தங்களோட தீர்த்த சந்தான காலம் ஆரம்பிக்கும். அந்த அதனோட அந்தத்தில் அதன் அந்தத்தில் அந்தர்பூத்த அதனோட அந்தத்தில் உடையதாகியது அந்தர்பூத்தம் அது அடங்கிய பரமாயுஷ்யத்தனாகி, அதாவது அஜித்த பட்டார்களோட தீர்த்த சந்தான காலத்தில் அடங்கிய
பரம விஷயத்தனாகி அவதரித்தாராம் சம்பவப்பட்டார்கள். கலர் வந்து அவரோட வர்ணம் வந்து சுவர்ண வர்ணமாக இருக்குது. அவரோட திவ்ய தேக உச்சேதம் உச்சேதம்னா உயரம், தேக உச்சேகம் வந்து 400 வில்லு. அவரோட பரமாயுஷம் 60 100,000 பருவதம் பூர்வமாகும். 60 100,000னா 60 லட்சம் பூர்வம். பகவான் பரமாயுஷத்தில் சதுர்பாகம் கால் பாகம் குமார காலம், குமார காலம் அதீதமாகிய விடத்து குமார காலத்தில் செலவு பண்ணிட்டு பிராப்த ராஜ அபிஷேகத்தினாகி அதுக்கப்புறம் ராஜ அபிஷேகம் பண்ணி அதை வந்து 44 100,000 பூர்வங்களும் 4 பூர்வாங்கங்களும் அனுபவிக்கிறாரு ராஜ்யத்தை. ஆகிய ராஜ்ய கால அவசானத்தை அது முடிகிற நேரத்தில் மேக விநாச தர்சனத்தால் மேகம் விநாசமாகிறது, மேகம் கலைஞ்சு போகுதில்ல, அதை பார்த்துட்டு சம்சார விரக்த சித்தனாகிறது. தன்னோட ராஜ்யத்தை தன்னோட புத்திரன் கிட்ட கொடுத்துட்றாரு. அதே நேரத்தில் லவ் காந்திக தேவர்களும் வந்து பகவான் உங்களுக்கு தீட்சைக்கு போகிறதுக்கு நேரம் வந்தாச்சு அப்படின்னு போதனை பண்ணுறாங்க இல்லையா, அதுவும் நடக்குது. சுரபதி ராஜாக்களோட சகிதமாக பரிநிஷ்கிரமாக கல்யாணம் தீட்சா எடுத்துக்கிறார் எடுத்துக்கிறதுக்காக சித்தார்த்தம்ன்ற சித்தார்த்தன்ற சிவிகையில் ஏறி சகேது வனத்தில் போயிட்டு 1000 நரபதிகளோட சஷ்டோபவாச சகிதனாகி 6 வேளை உபவாசம் இருக்கிறார். சஷ்டோபவாச சகிதனாகி 6 வேளை உபவாசம் இருக்கிறாருன்னா 2 நாள் முழுசாக மார்கழி மாதத்தில் பௌர்ணமியில் மிருகசிலீஷ நட்சத்திரத்தில் ஜினதீட்சையரை அடைகிறார் எடுத்துக்கிறார். அந்த ஜினதீட்சை எடுக்கும்போது 4வது ஞானமாகிய மனப்பரியாய ஞானதாரியாக ஆயிடுறாரு. சுவாவஸ்தி நகரத்தில் சரியா மார்க்கமாக போயிட்டு சுரேந்திர தத்த ராஜாவோட கிரகத்தில் பாரணை பண்ணி பஞ்சாஷ்சரியமும் அவருக்கு கிடைக்குது. தீர்த்தகரர் பரிநிஷ்கிரமண காலத்து பாரணை உத்கிருஷ்டத்தில் ரத்னவிருஷ்டி துவாதசார்த்த கோடியாகும். ஜகன்யத்தில் 125,000 ஆகும். இந்த தீர்த்தங்கிற பரிநிஷ்கிரமண காலம் தீட்சை வாங்கியிருக்காங்க இல்லையே, இந்த காலத்தில் பாரணை பண்ணுறாங்களே அங்கே பஞ்சாஷ்சரியமாக ரத்ன விருஷ்டி வருது இல்லையா, அந்த ரத்ன விருஷ்டியில் உத்கிருஷ்டம் அதிகபட்சமாக வர்றது வந்து துவாதசா அர்த்த கோடி, அர்த்தம்னா பாதி, துவாதசன்னா 12.5 கோடி நவரத்ன விருஷ்டி வருதாமா அந்த பஞ்சாஷ்சரியத்தில். ஜகன்யமாக இருந்ததுன்னா அது 125,000 நவ விருஷ்டி, 125,000 நவ உத்கிருஷ்டனா 12.5 கோடி, ஜகன்யனா 125,000. தாதாக்களுடைய பரிணாமானுசாரத்தில் ஹீனாதிக்கமாகும். இது வந்து தாதாக்கள் அப்படின்னா தானம் பண்றவங்க, யக ததத்தி சக தாதா, தானம் பண்ணுறவர். அவர் தானம் பண்ணுறவங்களோட அந்த குறைஞ்சதில் அதிகம், ரொம்ப எவ்வளோ குறைவாக பண்ணுறாங்களோ அதில் மேக்ஸிமம் அதிகபட்சம் இதுதான், 125,000 நவ விருஷ்டி. அப்படி பண்ணும்போது சத்மஸ்த காலமாகிய 14 சம்பத்சரம் இறந்த பின் சுதீக்ஷா வனத்து ஷஷ்டோபவாச சகித்தனாகி சால தரு மூலத்து எழுந்தருளி இருந்து கார்த்திக மாச காலபக்ஷ சதுர்த்தியின் மிருகசிரோ நட்சத்திர அபராண காலத்து காதி கர்ம க்ஷயம் செய்து கைவல்ய பதம் பிராபித்தருளினன். இந்த சத்மஸ்த காலம் 14 வருஷம், அது முடிஞ்ச பிறகு தன்னோட தீக்ஷா வனத்து அந்த எந்த இடத்துல தீட்சை எடுத்திருக்காங்களோ அங்கே சஷ்டோபவாச சகித்தினாங்க. திருப்பி 6 வேளை உபவாசம் இருந்து சாலம்ன்ற மரத்து அடியில் மூலத்தை எழுந்தருளி அதன் அடிபாகத்தில் அங்கே இருந்து தவம் செய்து கார்த்திகை மாதத்தில் காலபட்சத்தில் சதுர்த்தியில் அதே மிருகசிலீஷ நட்சத்திரத்தில் அப்ராண காலத்தில் மத்தியானத்தில் காதி சர்மம் செய்து கைவல்ய பிராபித்தருளினன்.
கேவல ஞானம் கிடைச்சிடுச்சு. அதுபொழுதே சமுதித்தர் ஆகிய சுபுதபதிகள் பண்ணப்பட்ட சமவசரணாதி சதுர்த்த கல்யாணானந்தரம் சம்பவ ஜனபதி ஸ்ரீபாத சேவா தற்பரராயினர். அப்போ அங்கே வந்த தேவர்கள் எல்லாம் தேவர்கள் அவர்களோட பதி சுபுத் விபுத்தபதிகள் அந்த அவர்களோட தலைவர்கள்லாம் சமவசரணம் முதலிய அந்த நாலாவது கல்யாணம் இல்லையா சமவசரணம் இந்த இதெல்லாம் பண்ணிட்டு சம்போ ஜனபதியோட திருவடியில் சேவை செய்யறதுக்கு ஈடுபடுறாங்க. தத்பரராயினர்னா ஈடுபடுறாங்க. சம்போ ஜனபதிக்கு சாருஷேனர் முதலாகிய கணதரர் நூற்றைவர், பூர்வதரர் 2150 சிக்ஷகர் 129300, அவதிஜானிகள் 9600, கேவலஜானிகள் 15000, விக்ரியா ரித்தி பிராப்தர் 19800, மனப்பரிய ஞானிகள் 12150, மகாவாதிகள் 12000, ஆக தபோதனர் 200150, தர்மை முதலாகிய ஆரியாங்கனைகள் 300,30,000, ஸ்ராவகர் 300,000, ஸ்ராவகிகள் 500,000, தேவதேவிகள் அசங்கியாதர் திரியக்ஜாதி சம்கியாத்தம். சம்போ ஜனபதிக்கு சாருஷேனர்ன்ற முதலாகிய கணதரர் வந்து 105, பூர்வதரர்கள் 2150, சிற்றகர்கள் 129300, 129300, சிக்ஷகர்கள் அவதிஜானிகள் 9600, கேவல ஜானிகள் 15000, விக்ரயா ரித்தி பிராப்தர் 19,090, மனப்பரிய ஞானிகள் 12,150, 12,150, மகாவாதிகள் 12,000, ஆக தபோதனர் 200,150, அதாவது 205, தர்மை முதலிய ஆரியங்கனைகள் 300,30,000, 330,000 ஆரியங்கனைகள், அதில் தர்மைன்றவங்க தலைமையில் இருக்கிறாங்க. ஸ்ராவகர் 300,000, 300,000, ஸ்ராவகிகள் 500,000, 500,000, தேவதேவிகள் அசங்கியாதம் எண்ண முடியாது, திரியச்சாதி சங்கியாதம் எண்ணக்கூடிய அளவு. ஏவம் வித துவாதச கண பரிவிருத்தனாகிய பகவான் சர்வ தர்ம க்ஷேத்திரங்களிலும் விகரித்து சத்தர்மோபதேசம் செய்தருளி 4 பூர்வாங்கங்களாலும் 16 சம்பத்சரத்தாலும் குறையப்பட்ட ஷத சகசிர பூர்வமாகிய கேவலிகால அவசானத்து சமேத கிரிவ சிகரத்து சகசிர முனிவரோடு கூட 1 பிரதிமா யோகதாரியாகி நின்றள்ளி யோகத்ரய நிரோதம் பண்ணி சைத்திர மாச பூர்வபக்ஷ ஷஷ்டியுக்த மிருகசிரோஷ் நட்சத்திர அபராண காலத்து சகல கர்மக்ஷயம் செய்து சகல லோக சாம்ராஜ்ய பதமடைந்தருளினன். இந்த மாதிரி 12 கணத்தோட கூடியிருந்த பகவான் எல்லா சர்வ தர்ம க்ஷேத்திரங்களுக்கும் விகாரம் பண்ணி சத்தர்ம உபதேசம் செஞ்சுட்டு 4 பூர்வாங்கங்களும் 16 சம்பசரமும் குறைஞ்ச 4 பூர்வாங்கமும் 16 வருடங்களும் குறைஞ்ச சத சகசிர பூர்வமாகிய கேவலி காலம் அவரோட சத சகசிரம் 10,000 கேவலி கால அவசா 10,000 பூர்வம் இருக்கிற கேவலி காலத்தில் 4 பூர்வாங்கமும் 16 குறைய அவ்வளோ காலம் அவர் தர்ம உபதேசம் செஞ்சுட்டு சமேதகிரியில் சகசிர முனிவரோடு 1,000 முனிவர்களோட கூட 1 பிரதிமா யோகதாரியாக இருந்து யோகத்ரயத்தையும் 3 மன வச்சன காயம் எல்லாத்தையும் நிரோதம் பண்ணி அழிச்சு சைத்திர மாச பூர்வபட்சத்தில் சித்திர மாதம் பூர்வபட்சத்தில் ஷஷ்டியுக்த
மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் சஷ்டியில் சஷ்டி திதியில் மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் அபராண காலத்தில் சகல கர்ம சயமும் செய்து சகல லோகத்துக்கும் சாம்ராஜ்ய பதவியும் அடைஞ்சு அருளினார் அப்படின்னு இவரோட கதை முடிக்கும்போது திருப்பி ஒரு ஸ்லோகம் வருதுங்க. அந்த ஸ்லோகத்தையும் பார்க்கலாம். விபுல விமல லக்ஷ்மி வீட்சித்தான் வீட்சிதா நங்க லக்ஷ்மி ரிகபூவி விமலாதிர் வாகனோ தேக தீப்தியா ஜிதர விரகமிந்தா ருந்த கல்யாண லக்ஷ்மியா பிரகடித்த பரிரம்ப சம்பவ சங்கிராயத்வக அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்ன்றது பார்க்கலாம். ஈக பூமி இந்த பூமியில் விபுல விசாலமும் விமல நிர்மலமும் லக்ஷ்மிக்கு சம்பத்து உள்ளவனும் வீக்ஷித்த அனங்க லக்ஷ்மிக்கு அங்கமில்லாத நிலையுடைய சித்தலக்ஷ்மியை பார்த்தவனும் அடைந்தவனும் ஆன விமல வாகனக விமல வாகனனும் தேக தீப்தியா சரீரகாந்தியால் ஜிதரவிகி அகமிந்திரக சூரியனை வென்ற அகமிந்திரனுமாகி ருந்திரக விபுலமான கல்யாண லக்ஷ்மியா பஞ்ச கல்யாண லக்ஷ்மியால் பிரகட்டித்த பரிரம்பக வெளிப்படையான ஆலிங்கனமுடைய சம்பவக சம்பவசாமி வக உங்களுக்கு சம் சுகத்தை கிரியாத் உண்டாக்குக. அப்படின்னா இந்த பூமியில் விசாலமும் நிர்மலமும் இருக்கிற சம்பத்துள்ளவனாகவும் சம்பத்தை அடைஞ்சவனும் அங்கமில்லாத நிலையுடைய அதாவது சித்தலக்ஷ்மியை பார்த்தவரும் அடைஞ்சவரும் விமல வாகனன் அப்படின்றவனும் சரீர காந்தியால் சூரியனை வென்ற அகமிந்திரனுமாகி முதல்ல விமல வாகனன் அப்புறம் தன்னோட சரீர காந்தியால் சூரியனை வென்றுட்டு அகமிந்திரனுமாகி விபுலமான பஞ்ச கல்யாண லக்ஷ்மியால் விசாலமான பஞ்ச கல்யாணத்தை அடைஞ்சு வெளிப்படையான ஆலிங்கனம் பஞ்ச கல்யாணம் அடைஞ்சு லக்ஷ்மியால் வெளிப்படையான ஆலிங்கனம் அணைக்கப்பட்டவர் சம்பவ சுவாமி உங்களுக்கு சுகத்தை உண்டாக்குவார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தோடு முடிக்கிறாங்க. திருப்பி இந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை படிச்சிடலாம். விபுல விமல லக்ஷ்மீர் வீக்ஷிதாங்க வீக்ஷிதா நங்க லக்ஷ்மிஹி ரிகபுவி விமலோ விமலாதீர் வாகனோ தேக தீப்தியா ஜிதர விரகமிந்திரா ருந்த கல்யாண லக்ஷ்மியா பிரகடித்த பரிரம்ப சம்பவ சம்கிரியாத்வக இதி திரிலக்ஷ்டி லக்ஷண மகாபுராண சங்கிரகே சம்பவ தீர்த்தங்கர புராணம் இதம் பரிசமாப்தம். இது மாதிரி 63 லட்சணங்களுடைய மகாபுராணம் சங்கிரகே இந்த 63 பேர் சலாகா புருஷங்களோட மகாபுராணத்தை தொகுத்திருக்கிறதுல சம்பவ தீர்த்தங்களோட புராணம் இத்துடன் பரிசமாப்தம் அடைகிறது. சித்தேபியக நமக சித்தன் நமக. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் அபிநந்தரை பார்க்கலாம். நன்றி.